யுத்தம் ஏற்படுத்தி சென்ற ஆறாத வடு. மலையகத்திற்கு ஒன்றும் விதிவிலக்கல்ல. இந்திய இலங்கை சமாதான ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கையிலிருந்த இந்திய படையினரை 90 இலங்கை திருப்பி அனுப்பியது. அமைதியாயிருந்த நாடு மீண்டும் நிலை குலைந்தது. அன்றைய குழப்பத்தில் தன் பிள்ளையை இழந்த சுப்புலட்சுமி 30 கடந்தும் தன் பிள்ளை வருவார் என காத்திருக்கின்றார். சீம்லாண்டுக்கு கரும்பு போட்டா போச்சு. 19 போனாரு கரும்பு போட்டேன். போனாக்கூட இது வந்து வந்த ஆடு. நான் இன்னைக்கு நாளைக்கு வருவாருன்னா இன்னும் இதுவரையும் வரல. தோட்டத்தில் 3 வேலை செஞ்சார். தோட்டத்தில் கவாத்து வெட்டுவார், இந்த கொழுந்து கொடுப்பார். எல்லாம் வேலை கிழமைக்கு 2 வேலை கொடுப்பாங்க, அப்புறம் இல்லை. அதனால தான் சீம்பலாண்டுக்கு போச்சு. இந்த கஷ்டத்துக்காக கரும்பு வெட்டுறதுக்கு போகவும் இதுவும் போச்சு. போயிட்டு தான் கரும்பு வெட்டி வீட்டுக்கும் வரல. அதே வக்கலை போனால்தான். தந்தையை இழந்த வீட்டில் அந்த சுமையை சுமக்க வேலைக்கு சென்ற வசந்தராஜா மீண்டு வரவே இல்லை. அப்பாவும் இல்லை. அவங்க 89 செத்தார். அதுக்கு பிற்பாடு அந்த மயன் தான் எனக்கு சோறு கொடுத்தது. அவர் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கறது கஷ்டம்னு தான் இங்கே வேலைக்கு போனார். கரும்பு போட்ட சீமலாண்டுக்கு. தன் பிள்ளை வேலையில் மட்டுமன்றி விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார் என்கிறார் அவரது தாய். இந்த இதுக்கு போவார், இந்த நெச்சிக்கு. இங்கே நல்லா பந்தடிச்சு ஓடும். சின்ன நல்லா அழகான ஆடு. 90 போனாலும் இன்னைக்கு எப்படி இருக்கும், நல்லா அழகா. எனக்கு இப்போ 85 வயசாக போகுது. போனத்துலேருந்து உட்காந்து போனேன். இந்த தாய் தற்போது பார்வையை இழந்துவிட்டார். மகனின் படத்தை கையால் தடவி பரிதவிக்கின்றார். மாயாவட்டி நினைவு இந்த படம் தாங்க இருக்கு. இந்த படம் இந்த தொங்க வீட்டிலே தாங்க இருந்துச்சு. இந்த வீடு தான் நான் 52 அந்த வீட்டுக்கு வந்தேன். இவன் தான் கரும்பு ஓட்டவும் போச்சு. சாமி பார்த்ததுக்குள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்களும் எவ்வளவோ இடத்துல சாமி பார்த்தோம், இருக்கு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. வந்த பண்ணால் இல்லை. சீம்பலாண்டுவ பகுதிக்கு கரும்பு வெட்ட சென்று திரும்பி வந்த ஒருவர் இவ்வாறு விவரிக்கின்றார். 90 நாங்கள் வறுமை காரணமாக 4-5 வேலைக்கு போனோம். 5 போல சீமலாண்டே கரும்பு வெட்டுறதுக்கு. இப்போ அங்கே போயிட்டு வேலை செய்கிற இடத்துல பார்த்தாக்கா அங்கே உள்ள நிலைமை சரியில்லை. அதுக்கு பிற்பாடு நான் சொன்னேன், இந்த இடம் நமக்கு சரி வராது, நான் போகிறேன்ட்டு நான் வந்துட்டேன். வந்து ஒரு 4-5 அங்கே பெரிய கலவரம் வந்து அங்கே அடிபிடி பட்டு எல்லாம் நெருப்பு வச்சு ஆளுகளை கொள்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு பிற்பாடு இந்த போனவங்களில் வந்து ஒரு 4-5 கழித்து 2 வந்துட்டாங்க. வந்த பிற்பாடு தான் சொன்னாங்க 2 வெட்டி கொண்டுட்டாங்கன்னு சொல்லி. அது பிற்பாடு தான் எனக்கே தெரியும் அந்த விஷயம். இந்த தப்பி ஓடுற நேரம் அங்கே உள்ளவங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சத்தம் போட்டிருக்காங்க, கத்தியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே யாருமே அப்படி காப்பாற்றுற அளவுக்கு யாருமே வரலை. ஆனால் அதுக்கு பிற்பாடு இந்த தப்புனவங்க 2 காட்டு வழியாக அங்கிட்டுக்கிட்டு இருந்து வந்து பச்சை தண்ணியில் குடிச்சு 4 இங்கே வந்து சேரக்குள்ள வந்து சேர்ந்த பிற்பாடு தான் சொன்னாங்க, இப்படி நம்மளோட போனோம், 2 கொண்டு போட்டாங்க, வெட்டி கொண்டுட்டாங்க, நீ நாங்கள் தப்பி இப்படி காட்டு வழியே வந்துட்டப்பா அப்படின்னு சொன்னாங்க. இச்சம்பவத்தை பற்றி விவரிக்க சீம்பலாண்டுவ மக்கள் தயாராக இல்லை. எனினும் பெயர் குறிப்பிட விரும்பாத ஒருவர் இவ்வாறு கூறினார். 80 யுகேதி மே திமல ஜனதாரு மே பிரதேசேதி சேகன கர்தர துக்கர்தர விதின்ன விழா தினவா ஓங்கே ரக்கியாவத் கரகண்ட பெற்றா தினோ ஹாலியல்ல பண்டாரவெல்ல வதுல்ல வகே வத்து ஜனதாவ இல்ல மே உகஸ்க பண்ண விழா தினோ இதுகோட ஏ பிரிசா கத்ருதாம் விழா தினோ மேக ஹபை கௌது கரே கிந்த மந்த தங்க அப்பட அதீதே வடக் நா கரே கௌது கிலா அபி தான் நா நமுத் அது வேணக்கூட ஏ தத்துவ கூட வச்சுலா தினோ தமிழ் ஜனதாவோட அமைத்தரோ சீமலாண்டு பிரதேசே முஸ்லீம் சஹ முஸ்லீம் ஜனதாவை இன்னும் நமு தம்மே வேணக்கூட வத்து ஜனதாவை வகையம நகிரி ஜனதாவை ஹெமோமே இல்லாமே திரவிட ஜனதாவை சிங்கள ஜனதாவை சஹோகிங் சேவை கருணா ஓங்கே தினதா ஜீவன உடுத்தி கருகணியானா கிச்சு கட்டுல வாக்குனே. தோட்டத்தில் வேலை வாய்ப்பு குறைவினால் சில வாலிபர்கள் சீமலாண்டு கரும்பு வெட்ட போனாங்க. அந்த போகிற நேரத்தில் சிலர் கரும்பு வெட்ட போனவங்க, சிலர் திரும்பி வந்துட்டாங்க. இவங்களில் 2 வசந்தராஜ் கந்தையா வசந்தராஜ், இவங்களில் 2 காணா போயிட்டாங்க. இன்னும் அவங்க உற்றா உறவினர்கள் பல முறை தேடியும் கூட எங்கேயும் அம்பு இல்லை. சிலர் சொல்கிறாங்க அவர் அந்த
இந்த கரைச்சல்னால யாருக்கு எரிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. அந்த காணாமல் போனவர்கிட்ட அப்பா இல்லை, அம்மா மட்டும் ரொம்ப வயசு, அதுக்கும் வெளியங்களே போதும், ரொம்ப மோசமான நிலை இருக்குது. ஆகையினா நீங்கள் அவர் வருவாருன்னு தான் ஏக்கத்தோடு இருக்குது. தோட்டம்தான் வேலை வாய்ப்பு குறைவு, நீங்கள்லாம் போகிற இடத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உறுதியாக அவங்க எதுவும் லெட்டர் எதுவும் கொடுக்கல போங்கன்னு சொல்லி வாயில் சொன்னாங்க, வேலை குறைவு நீங்கள் போங்கன்னு சொல்லி. போன பிறகு அவங்க எந்த இதுவுமே கவனத்துக்கு எடுக்கிறாப்புல இல்லை. தோட்டத்தை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வேணும் தொழில் மட்டும், வேறு எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க ஃபோன் வாயில் சொன்னாலும் கூட பிறகு அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட செவி கூட சாய்க்க மாட்டாங்க. தோட்டத்துலேயும் நாங்கள் போய் ரெண்டு மூணு பேரும் முறை பண்ணணும், அவங்க இது செவி சாய்க்கிறாப்புல இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யறது, யாரை கண்டு கேட்கறது? அன்றைய காலப்பகுதியில் வெளியான பத்திரிகைகளில் இச்சம்பவம் வெளியாகவில்லை. எனினும் மலையகத்தின் பல பகுதிகளில் நிலவிய அமைதியின்மை செய்திகளில் பிரதிபலித்தன. சிங்கள மக்களோடு எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தார்களோ அந்த நம்பிக்கையுடன் தான் அந்த பிரதேசத்துக்கு சென்றார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் காணாமல் ஆகப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன நடந்தது என்று தேடும் போது இன்னமும் ஒரு ஒழுங்கான ஒரு சாட்சிகள் இல்லை. இதற்கு தேவையான ஒரு நீதி நியாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமையவில்லை. அதுக்கு அந்த பயத்தாலே நிறைய பேர் அந்த பிரதேசத்தை விட்டு வேறு பிரதேசங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். கூடுதலாக நாங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் அவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த பிரதேசத்திலும் இவர்கள் இங்கே எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்வாதாரம் கூட இல்லாமல் தற்போதைய நிலைமையில் அவர்கள் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்றார்கள். எல்லாமே மொத்தமாக இருக்கும்போது ஒரு 52 இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் காணாமாகப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்ப நிலையிலும் அவர்களுடைய பெற்றோர்களும் சிந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள். மீண்டும் அவர்களை தேடி வருவார்கள் என்று காணாமல் ஆகப்பட்டவர்களுக்கான கொண்டு வந்த அந்த நிர்வாகம், அந்த காரியாலயம் மலையத்தை சேர்ந்து, அது நுவரலியா மாவட்டமோ மதுரை மாவட்டமோ அப்படி ஒரு பிரதேசத்தில் ஒரு சப் ஆஃபீஸாவது கொண்டு வரணுங்கிற ஒரு கருத்து அவர்கள் மத்தியில் இருக்கவில்லை. நாங்கள் சிவில் சமூகம் கேட்டோம், ஏன் முடராகலை மாவட்டத்தில் கூட உங்களுக்கு ஒரு அலுவலகத்தை கொண்டு வரலாம் என்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமையவில்லை. ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், அரசியல் ரீதியான காரணங்கள். நம்ம இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு நீண்டகால நீதி நியாயத்தை தேடி ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய சூழல் உருவாகிறது என்றால் இவ்வாறான விடயங்களை, தகவல்களை மக்கள் மயப்படுத்த வேண்டும். அப்போதுதான் ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கலாம், இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை கொண்டு வரலாம். இத்தனைக்கு பின்பும் தன் மகன் உயிரோடு வருவார் என்ற நம்பிக்கையில் இந்த தாய் காத்திருக்கின்றார்.